வீடுகள் வாகனங்கள் என எதையும் விட்டு வைக்காத காட்டுத்தீயால் ஏராளமான வன விலங்குகளும் உயிரிழந்துள்ளன. உலகின் சிறிய கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் பற்றி எறிவதால் கங்காரு, கோலா கரடி, இருவாழ்வியான பிளாட்டிபஸ் உள்ளிட்ட அரிய வகை உயிரினங்கள் பலியாகி வருகின்றன. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும், சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். ஈரானின் இரண்டாவது அதிகாரமிக்க நபராக விளங்கியவர் சுலைமானி. இவரை ஈராக்கில் டிரம்பின் உத்தரவின் பேரில் கொன்றுவிட்டது அமெரிக்க படை. இதற்கு கடுமையான பதிலடி காத்திருக்கிறது என ஆயதுல்லா அலி காமினி எச்சரித்துள்ளார். நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? இதற்கிடையில் அமெரிக்க படை மீது இலக்கு வைத்தால் ஈரானின் 52 தளங்கள் மீது தாக்குதல் நடக்கும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தற்போது அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டு வந்தாண்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சில ஈ முக்க பாக்குறியா? தெரியாம போன தூக்கணத்துக்கு தவசமே பண்ணிருவாங்க போல இருக்கு. இந்தியாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனத்தின் விற்பனை 36% சரிவடைந்துள்ளதால் அந்நிறுவனம் ஆயிரக்கணக்கானோரை பணி நீக்கம் செய்துள்ளது. வாகன உற்பத்தி துறைக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல வாகன உற்பத்தி நிறுவனங்கள் தற்காலிகமாக உற்பத்தியை நிறுத்தும் நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளன. விலை மதிப்புமிக்க பொருட்கள் மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்களின் விற்பனையும் குறைந்துள்ளது. பால் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, குறைச்சிக்கணும். என்ன உடம்பு? பால் இருக்கும், பழம் இருக்கும், குடிக்க முடியாது. இந்தியாவில் கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 724 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவுக்கு இதுவரை 17 உயிரிழந்துள்ளனர். நீங்க தானே ஒரு 7-8 சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன் வந்து போறியா? தாத்தாவை பாக்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு எப்போ? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? வாழ்க்கை இங்கே யாருக்கோ சொந்தமில்லையே, வந்தவரும் வருபவனோ நிலைப்பதில்லையே. நீயும் நானும் 100 இருப்பதில்லை பாரு.